பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்காது, பட் அவ்வளோ வாய்ஸும் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ நம்மக்கிட்ட மைக் இல்லைங்க, மைக் செட்டப் இல்லை. ஸோ மைக் இப்போ தான் வாங்கிட்டு புதுசாக ரைட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கேருந்து ரைட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேலத்துலேருந்து ஒகேனக்கல் வரையிலும் ரைட் பண்ணுறோம். நமக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 84 கிலோமீட்டர் தான் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ ஹில்ஸ் பார்ப்போம் அப்படின்றதுனால மைக் கிளாரிட்டி வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்குறது பார்க்கறதுக்காக தான் நம்ம அப்படியே ஒகேனக்கலுக்கு போயிட்டு இருக்கோங்க, ஒரு ட்ரிப்பு மாதிரி. இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ இதுக்கு மேலே அடிக்கடி நம்ம சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சமையல் நானும் பயங்கரமாக வெயில் அடிக்குது, வாங்கவே முடியல. இந்த ரைடிங் கேஸ்லாம் போட்டுக்கிட்டு ரைடு பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்குது. ரைடர்லாம் எப்படி தான் பண்ணுறாங்களோ தெரில. ஹெல்மெட் வேறு ரொம்ப லூஸாக இருக்குது, டைட் பண்ணணும் கீழே. கொஞ்சம் பிரேக்கும் பிடிக்கல, ஸ்லோவாக தான் போயிடலாம். கொஞ்சம் வரைக்கும் ஸ்லோவாக போவோம், நமக்கு ஸ்லோவாக போகிறதுன்றதே இல்லை, அதையும் தாண்டி எப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக தாங்க இருக்குது இதெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட் டைம் ரைடு பண்ணுறதுக்கு. எங்கேப்பா வரீங்க? ஆப்போசிட் ரோட்டில் வரணுங்கப்பா. இதெல்லாம் நம்மளே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, தாண்டா. கொஞ்சம் ஹெல்மெட்டு தான் மக்கர் பண்ணுது, பார்த்துக்கலாம். எல்லாம் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ரைடாக கொஞ்சம் ஷையாக தாங்க இருக்குது, எப்படி பேசுகிறதுன்னு தெரில. ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. போக போக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கலாம். நம்மளுடைய சொந்த ஊர் இதாங்க, நம்மளோட சொந்த ஊர் இதான், ஓமலூர் தான், சேலம் மாவட்டம் ஓமலூர். ஸோ சேலத்தில் நிறையா ரைடர்ஸ் இருக்காங்க, பட் அவங்க அளவுக்கு நான் கேட்டிங்கன்னா இல்லை, உண்மையாகவே இல்லை. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பண்ணுவேங்க, இதுக்கு மேலே பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். இவ்வளோ நாளாக மைக்கு கேமரா இல்லைன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா வாங்கிட்டு ரைடு பண்ணுறோம். கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும், கொஞ்சம் சேஃப்டியாகவும் பண்ணணும், அதுதாங்க என்னுடைய இது. ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. ஸோ அதுதான், ஏன்னா ரொம்ப முக்கியம் நம்மளுடைய சேஃப்டிங்க, சரியாக பண்ணணும். ஒகேனக்கல் மட்டும் தான் என்னோடய டார்கெட்டு. ஸோ நான் ஒகேனக்கல் போனதே இல்லை, அதனால தான் நான் அதை பிளான் பண்ணேன். பேக்கில் பிரேக் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, ரொம்ப பிரேக்கு கம்மியாக இருக்குது. ஸோ பாதி வேலை நடந்துக்கிட்டே இருக்குது போல், அதெல்லாம் பார்த்தாவே தெரியும். அதேமாதிரி வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு சரியாக தெரில, நான் எடுத்து எடிட் பண்ணுறப்போ தான் தெரியும். பட் வியூ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து கரெக்டாக தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இப்போ பிடிச்ச பைக் பார்த்திங்கன்னா 220 தாங்க, பல்சரில். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன், 2018 நான் வாங்கிட்டேங்க. இவ்வளோ வருஷமாக பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி ரைட் போயிருக்கேன், பட் கேமரா இந்த செட்டிங்ஸில் எதுவும் ஃபோன் இல்லை. சின்ன வயசுலேருந்தே நம்ம ரைட் போகணுன்னு ஆசை ரொம்பவே, ரொம்ப இறங்கி இதுக்காக ட்ரை பண்ணதில்லை. இப்போ தான் இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு 4 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட், 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் நடக்க போகுது. இதாங்க நம்ம கேமரா செட்டப்போடு ரைட் பண்ணுற முதல் இதுவாக இருக்கும். அப்பா ரோடு இதுப்பா அதுவா இதுவா இதில் போகிறாங்கன்னே தெரிலையே.
ஏதாச்சும் குழியில் விட்டா சும்மா அடி டம்மு டம்முன்னு எழுதுங்க தலைக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஆமாம், ஸோ லாரிக்காரங்களாம் ரொம்ப பார்த்து தாங்க போகணும். ஸோ ஃபுல் வெயிட் வச்சுட்டு வராங்க. திடீர்னு குழியில் வர்றப்போ ஒரு லாரிலாம் சாஞ்சிருக்கும். நல்லா நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் எல்லா ஊரும் நமக்கு தெரியும், எல்லா ஊருக்கும் போயிருக்கோம். நான் பார்த்திங்கன்னா பட் வீடியோவில் எதுவுமே இருக்காது. ஸோ வீடியோ மேக் பண்ணுறது இதுதான் நமக்கு ஃபஸ்ட் டைமு, முதல் வாட்டி. இதுக்கு மேலே எல்லாமே பண்ணுவேன். எல்லா ஊரும் நமக்கு தெரியும், தமிழ்நாடு ஃபுல்லாக. அதர் ஸ்டேட்டும் நமக்கு பாதி தெரியும். நம்ம வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ஒர்க் அந்த மாதிரி. ஸோ என்ன ஒர்க்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இந்த சேத்துல மட்டும் பார்த்து விட்டுக்கணுங்க. வண்டியை எந்த இடத்துல வேணாலும் இழுத்து விட நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அக்கத்தாண்டா சொன்னேன், கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன். ரோடு ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னு. இங்கே இன்னும் ரோடே பண்ணல, நம்ம ஆஃப் ரோடிங்கில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், ஓகே, எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், கற்றுப்போம். ஐயோ, பெண்ணாகரம் நான் படிக்காமல் விட்டேனப்பா. எந்த ஊருன்னு தெரியலையே. ஜிபிஎஸ் போட்டுக்கலாம், எத்தனை மொபைல் ஹோல்டர் வச்சாலும் உடஞ்சிருதுங்க. ஸோ ஒரு நல்ல பிராண்டாக ஒன்று வாங்கி வைக்கணும். அண்ணா, ஒகைன்கல் எப்படிண்ண? ஆ சரிண்ணா, உள்ள விடுவாங்களாண்ணா? சரி, ஓகே. அதான் தண்ணி அதிகமாக வரதுனால விட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ரவுண்டானா லெஃப்ட்? ஆ ஓகே, லெஃப்ட். சரிண்ணா, ஒரு தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் சேலண்ணா, சேலம் தாண்ணா, லோக்கல் தான், போனதே இல்லை, அதனால் போயிட்டுருக்கேண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, ஓகேண்ணா. பயங்கரமாக இருக்குங்க, ஹில்ஸ் வேறுது மேலே. இது வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குங்க. நம்ம இப்போ சேலம் மாவட்டத்தை முடிச்சுட்டு தருமபுரியில் கால் வச்சாச்சு. சரியாக தெரியல, தெரிஞ்சதை சொல்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். தருமபுரி மாவட்டம் தான் போலீஸ் நினைக்கிறா இருப்போம். போஸ் பண்ணியிருக்காங்களே, அச்சோ. சரி, அச்சோ, நினச்சேன்டா விட மாட்டுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உள்ள விட மாட்டுக்கிறாங்க. சார் வேறு வழி இருக்குங்களா சார்? வண்டி பைக் எடுத்துகிட்டு போக முடியாதா? சரிங்க சரிங்க, ஓகே. பஸ்ஸு விட்டு நடந்து போயிட்டுருக்கோம். யாரும் இல்லைங்க, கூட தனியாக தான் போயிட்டுருக்கேன். பட் கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமா, அதனால் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கேன். இன்னும் பைக்கோடு வந்திருந்தால் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். பஸ் பட் விடலை. போலீஸ் அண்ணாங்களாம் பைக்கோட போகக்கூடாது, அதோடு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பட் அதனால் நம்ம சரி பஸ்ஸை பிடிச்சி நடந்து வந்தாச்சு. பஸ் ஸ்டாப்பில் தான் நடந்து போயிட்டுருக்கோம்.
பார்த்தா தெரியும். போயிட்டுருக்கோம், எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரியல, போயிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது தண்ணி, ஸோ இங்கேருந்தே பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஒரு செகண்ட் இன்னே காட்டிடுறேன். அந்த கேப்பில் தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னுடைய பைக்கோடு வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஓகே, எல்லாம் இருக்கிறது தான், நம்ம சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க, பார்ப்போம். ஸோ பக்கத்தில் வந்தாச்சுங்க, ஒரு வழியாக நம்ம தண்ணி பக்கத்தில் வந்தாச்சு, அப்படியே நீங்களும் பாருங்கள். கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணி, ஆனால் கலரிங் சரியில்லை, தண்ணி வந்து ரொம்ப மண் கலரில் வருது. ஸோ அது ஒன்று தான், அதை பார்த்தாலே தெரியும் ரொம்ப மண் கலரில் எல்லாத்தையுமே அடைச்சி வச்சுருக்காங்க, ஃபுல்லாகவே அடைச்சி வச்சுருக்காங்க, யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தாச்சு, உள்ள அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்தே பார்த்துட்டு அப்படி ரிட்டர்ன் ஆகிறோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்துக்கலாமே, பார்க்க ரொம்ப நல்லா தாங்க இருக்குது, பயங்கர தண்ணி, ஆனால் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் ஆல்மோஸ்ட் பயங்கரமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன், பாய், கேட்டால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.